எல்லாம் தரும் பெரியநாயகி கடை கண்களே. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை. பழனி மலைக்கு சுற்றி இருக்கிற ஆன்மீக புனித ஸ்தலங்களை நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஜீவசமாதி, அதாவது ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதியில் தான் இருக்கோம். இதை பற்றி நிறையா இந்த ஆன்மீக நண்பர்களுக்கும் நிறையா இதிலிருந்து நல்ல விஷயங்கள் இப்போ எடுத்து சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம பழனி மலையில் இருக்கிற ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள் சிவ சமாதி அங்கே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சாமி. வணக்கம். என் பேர் வந்து குட்டீஸ்வரப்பட்டா சுவாமிகள், நடராஜ சுவாமிகளுடைய மகன். நம்ம ரசமணி சித்தர் ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள் ஜீவசமாத ஆசிரமம் நம்ம பழனி திண்டுக்கல் ரோடு பழனி ஆண்டவர் காலேஜ் பின்புறம் அமைஞ்சிருக்கு. சாமியுடையது வந்து 50 ஆண்டு காலமாச்சு. அந்த ஆசிரமத்தை வந்து நடராஜ சுவாமிகள் எங்கள் தகப்பனாருக்கு பிறகு நான் ஒரு 20 ஆண்டு காலமாச்சு பொறுப்பெடுத்து நடத்திட்டுருக்கேன். இதுபோக ஜனவரி 3, 4, 5 பெரிய அளவில் குரு பூஜை, மகா குரு பூஜை விழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுகளும் சிறப்பாக வந்து பக்தர்களும் அன்பர்களும் நல்லா கலந்து கொண்டு தாத்தாவுடைய அருளாசியை பெற்று போயிட்டுருக்காங்க. ரசமணி சித்தர் ஈஸ்வரப்பட்டா சுவாமிகளுடைய ஜீவசமாதி, அதாவது பழனி மலைக்கும் இடுமன் மலைக்கும், அதாவது சிவன் மலைக்கும் சக்திகிரி மலைக்கும் இடையில் அமர்ந்த பெருமானே ஈஸ்வரப்பட்டா சுவாமிகளுடைய ஜீவசமாதி இதுதான். இதை வந்து அவர் சாமியை 1970 ஜீவசமாதி ஆனாங்க. ஆனதுலேருந்து இன்றைக்கு முடிக்கும் பராமரிப்பு பண்ணிவிட்டு நம்ம எங்கள் அப்பா நடராஜ சுவாமிகளுக்கு பிறகு அடியன் பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம குருநாதர் வந்து ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. இங்கே வந்து காலையில் நித்தியமாக காலையில் நித்திய பூஜை, காலையில் ரெகுலராக நடக்கக்கூடிய பூஜைகள், தாத்தாவுக்கு வந்து அபிஷேகம் போன்று இதெல்லாம் நடந்து காலையில் உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, இது நித்தியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் தினங்களில் மதியானம் 1 மணிக்கு ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் அருள்வாக்கு சொல்கிறது, இப்படி நிறையா விசேஷங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் தாத்தாவுடைய ஒரு அதிசயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தாத்தாவை வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பூரா கோயிலே நான் ஆசிரமத்தை கட்டி புதுப்பிச்சு தரேன்னு என்கிட்ட வந்து ஒரு வாக்களி வாக்கு கொடுத்துட்றாங்க. அவர் பேச்சுடைய இதை நான் கேட்டுட்டேன். நிறைய குழந்தைத்தனமாக வேகமாக எல்லாம் பிரித்து எல்லாமே இருந்த இடத்த பூரா இடித்து எல்லாம் தரமட்டமாக்கி எல்லாம் ரெடி பொசிஷனில் நிப்பாட்டி வச்சிட்றேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பணம் கொடுத்து தாத்தாவுக்கு கட்டித்தரேன்னு சொன்ன நபர் வராமல் போயிடுறாரு. அப்புறம் தாத்தாட்ட உட்காந்து 6 தினமும் அழுவேன். அழுகும்போது இங்கே ஜீவசமாதி மேலே மழை பெஞ்சு ஒழுகும், குடிசை போட்டு வச்சுருந்தேன். நித்தியமாக யாரும் வந்து சாமி கும்பிடக்கூட எல்லோரும் வேதனைப்பட்டு இருக்கிற காலகட்டத்தில் குருநாதர் வந்து என்ன பண்ணாங்க, இது இப்படி பண்ணிட்டானேன்னு, நான் தாத்தா நான் குழந்தை பிள்ளையாட்ட விளையாட்டுத்தனமாக செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க தாத்தான்னு அழுகவும், அப்புறம் உடனே வந்து இனிமேல் உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுரா தம்பி, இனிமேல் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே ராஜ ராஜேஸ்வரி அம்மனையும் உச்சிஷ்ட மக கணபதியும் அதுக்கப்புறம் கோயில் கட்டுமான வேலைகளை தொடங்கி கொடுத்து கோயில் கட்டுமான எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கான தயார் நிலை பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்து நம்ம மன வருத்தப்பட்டு இருக்கிற காலகட்டத்தில் மைசூர்லேருந்து ஒருத்தர் நம்ம குருராஜப்பான்னு சொல்லி அந்த குடும்பத்தார் வந்தாங்க. வந்த உடனே தாத்தா வந்து அவர் மனசுக்குள்ளே புகுந்து உடனே அப்போவே செக்கு எல்லாம் போட்டு கொடுத்து ஆசிரமத்துக்கு கட்டுமான வேலைகளுக்கு 80% வேலைகளை கூட இருந்து அவங்க ஒரு உறுதுணையாக நின்று செஞ்சு கொடுத்தாங்க. சாமி வந்து ஜீவசமாதான காலத்திலேயே கல்கத்தா காளியை வந்து ஈஸ்வரப்பட்டா சாமிகள் வந்து உபாசன தெய்வமாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் காளியை வந்து இந்த இடத்துல வந்து சூள ரூபத்திலையும், சந்தான நாகத்தை வந்து அம்பா வந்து கன்னிமா தெய்வத்தையும் சூளமாக வந்து நாகக்கன்னி இங்கே வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருக்கிறோம். அம்மா சமயபுரத்தா முத்துமாரி தாயும் இங்கே வந்து வச்சு வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமியிலையும் இதர தெய்வங்கள் வந்து இங்கே காளி தெய்வத்துக்கு இங்கேயான பூஜைகள் சிறப்பாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. வணக்கம். என் பேர் மகேஸ்வரி, உமா மகேஸ்வரி. நாங்கள் இங்கே வந்து தாத்தாவை வந்து 25 வருஷமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த காரியம் நினச்சாலும் நினச்ச காரியத்தை நடத்தி கொடுப்பாரு. எங்களுக்கு கண் கண்ட கடவுளாக இருக்கிறாரு. வணக்கம். நான் பூலாம்பட்டியிலேருந்து வரேன். ஐயா தினமும் வாரத்தில் 2 தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறேன். நான் நினச்சது எல்லாமே சிறப்பாக நடக்குது. வணக்கம். என் பேர் காட்டப்பா, நான் மானூர்லேருந்து வரேன். நான் இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வாரமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். நான் இங்கே வந்ததுலேருந்துமே எனக்கு சில நல்ல விஷயங்கள், நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு.
தாத்தாட்ட கேட்கும்போது தாத்தா எனக்கு நல்லா நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அதனால் அந்த நம்பிக்கையினுடன் நான் இன்னும் அந்த கோயிலுக்கு நான் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். வணக்கம், என் பேர் பிரியா. நாங்கள் வந்து பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கோம் கோயிலுக்கு, வேண்டிக்கைக்காக வந்திருக்கோம். வந்து எது நினச்சாலும் நடக்குது. எனக்கு பழனி ஆண்டவனும் ஈஸ்வரப்பட்டா சாமிகளும் குருநாதருடைய ஆசிரியில் நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஆன்மீக சேவையை இந்த மீடியா மூலமாக கொண்டு எல்லாத்துக்கும் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த ஜென்மாவில் கொடுத்துருக்காரு. அவருக்கும் குருநாதருடைய ஆசீர்வாதத்தால் சரவணன்ஜிக்கும் நல்ல மென்மேலும் வளரணும். இந்த கலச மீடியா வந்து புகழ், உலகமெங்கும் புகழ் பெறணும். அது எங்களுடைய பரிபூர்ண ஆசிகள்.